ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்ன பொருத்தம் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது இருக்கக்கூடிய பலவிதமான சூட்சமங்களை ஒவ்வொரு காணொலிகளையும் சொல்லிக்கிட்டே வரோம் அதில் ஒரு முக்கியமான அமைப்புங்கிறது லக்ன பொருத்தம் எந்த லக்னத்திற்கு எந்த லக்னத்தை சேர்த்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய தொகுப்பில் பார்க்க போகிறோம் லக்ன பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியமானா கண்டிப்பாக அவசியம் இன்னைக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பத்து நிமிடத்தில் பார்ப்பது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் வெளிவந்துருச்சு அதுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெண் இந்த நட்சத்திரம் ஆண் இந்த நட்சத்திரம் இதற்கு இது உத்தமம் அப்படின்னு போடுவோம் இது வந்து சரியான பேத்தலான ஒரு அமைப்பு ஜாதக கட்டத்தை பார்க்காம கிரகங்களுடைய இருப்பு நிலையை பார்க்காம கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு கொண்டு எதுவுமே பார்க்காம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுக்கு இன்னொரு நட்சத்திரம் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது மாதிரி பொருத்தம்லாம் வந்து இப்படியெல்லாம் திருமணத்தை முடிவு செய்யும்போது தான் பலவிதமான குளறுபடிகள் ஏற்படும் அதனால் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் பொறுத்தோங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாது ராசி மற்ற கிரகங்கள் இந்த அடிப்படையில் லக்ன பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஸோ உங்கள் லக்னத்திற்கு எந்த லக்னங்களையெல்லாம் இணைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிடுறேன் இப்போ மேச லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுதான் ஸோ ஆணுக்கு மேச லக்கணம்னா பொண்ணுக்கு வேறையா சார் எல்லாம் கேட்க வேண்டாம் ஆண் மேச லக்னமாக இருந்தாலும் பெண் மேச லக்கணமாக இருந்தாலும் யாரை இணைத்தாலும் நல்லா இதில் முதல் மூன்று லக்கணங்கள் அதாவது முதல் நிலையில் இணையக்கூடிய மூன்று லக்னங்கள்னு பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு திரிகோண லக்கணங்கள் புரிஞ்சுங்களா மேசம் சிம்மம் தனுசு உங்களுடைய வாழ்க்கை துணையின் லக்கணமாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு லக்ன பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் மேசம் சிம்மம் தனுசு புரியுதுங்களா இதற்கு அடுத்த நிலையில் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா சப்தம லக்னங்கள்னு சொல்லக்கூடிய ஏழாவது லக்னம் சமசப்தமமான லக்னம்னு சொல்லக்கூடிய ஏழாவது லக்னம் நாலாவது லக்னம் பத்தாவது லக்னம் இந்த மூன்றையும் இணைக்கலாம் தப்பில்லை சரிங்களா மேசம் சிம்மம் தனுசு அப்படிங்கிறது திரிகோண லக்னங்கள் அடுத்த கேந்திர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய நாலாவது லக்னமான கடகம் ஏழாவது லக்னமான துலாம் பத்தாவது லக்கணமான மகரம் இணைக்கலாம் இதில் ஒரு சூட்சுமம் என்னன்னா சார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் சரி ஓகே ஆனால் சனிக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகாதேங்கிற போது இங்கே லக்ன ரீதியான கணக்கை மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறப்பு லக்கண பொருத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் லக்கணங்கள் இணைக்கும் போது வாழ்க்கை ஓரளவு சிறப்பாகவே இருக்கிறது இதில் சஷ்டாஷ்டக லக்னங்கள் மறைவு லக்னங்களை இணைக்காமல் இருக்கிறது உத்தமம் அதாவது ஆறாவது எட்டாவது லக்னங்கள் மற்றும் பனிரெண்டாவது லக்கணங்கள்ல வரும்போது இணையாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது இதுலேயும் ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா இந்த எட்டாவது பனிரெண்டாவது வீடுகளுக்கு வரக்கூடியவர்களோ அல்லது ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடியவர்களோ லக்ன நண்பர்களாக இருந்தால் இணைக்கலாம் இதுதான் அதில் இருக்கிற விதிவிலக்கு ஸோ அந்த வகையில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேசம் சிம்மம் தனுசு முதல் நிலையாகவும் கடகம் துலாம் மகரம் இரண்டாம் நிலையாகவும் சிறப்பாக பொருந்தி வரும் விருச்சிகம் மற்றும் மீனத்தை இணைக்கும் போது மற்ற கிரகங்களின் தன்மை நல்லா இருந்தால் இணைக்கலாம் ரிசபலக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம் முதல் நிலையில இணையும் ரிஷபம் கன்னி மகரம் முதல் நிலையில இணையும் புரிஞ்சுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து தன லக்னம்னு சொல்லக்கூடிய மிதன லக்னம் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரக்கூடியதாக இருக்கும் மிதன லக்ன ஜாதகரோ லக்ன ஜாதகரோ இணையறதுல ஒன்னும் குற்றம் குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாம் இடமான சிம்ம லக்னம் ஏழாம் இடமான விருச்சிக லக்னம் மற்றும் பத்தாம் இடமான கும்ப லக்கணத்தையும் இணைக்க முற்பட வேண்டும் இணைக்கலாம் தப்பில்லை துலா லக்னத்தை இணைக்கும் போது லக்னாதிபதி இருவருக்கும் காமனாகவே வந்துடுவார் அதனால் மற்ற கிரகங்களின் அமைப்பு சிறப்பாக இருந்தால் தாராளமாக இதை பார்க்கலாம் இவர்கள் தவிர்க்க வேண்டியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து தனுசு லக்னம் தனுசு லக்னம் இவங்களுக்கு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கோளாறுகளை தரும் அதே மாதிரி கடக லக்கணமும் கொஞ்சம் கோளாறு தரும் ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுனம் துலாம் கும்பம் முதல் தரமான இணைவு லக்கணங்களாகவும் கன்னி தனுசு மற்றும் மீனம் இரண்டாம் நிலை இணைவு நலக்கணங்களாகவும் வரும் இதில் எட்டாவது லக்னமாக வரக்கூடிய மகரத்தை இணைக்கும் போது மற்ற நிலைகள் சிறப்பாக இருக்காங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி ரிஷபத்தை இணைக்கும் போதும் மற்ற நிலைகள் சிறப்பாக இருக்கிறதாங்கிறத பார்த்து முடிவு செய்யலாம் விருச்சிக லக்னம் மேச லக்கணம் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியது நிறைய ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான அமைப்பு சிம்ம லக்னமும் மிதன லக்கணமும் நல்ல விதமாக இணைந்து பொருந்தி போகும் தன்மை கொண்டவர்கள் ஏன்னா இவங்க ஒருவருக்கு ஒரு ஒரு நண்பர்கள்ங்கிறதுனால இதில் ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்கிறது இல்லை கடகலக்கணம் ஒரு சில நிலையில நல்லா இருக்கும் பல நிலைகளில் வாழ்க்கை குளறுபடிகளை தருங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறது கூடுமான வரைக்கும் சிறப்பு பட் மற்ற கிரகங்களின் தன்மைகள் நல்லா இருந்தால் இதையும் கன்சிடர் பண்ணலாம் கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கடகம் விருச்சிகம் மீனும் முதல் நிலையாக பொருந்தி போகக்கூடியது துலாம் மகரம் மற்றும் மேசம் இரண்டாம் நிலையில் பொருந்தும் இதில் மகரத்தை இணைக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் தன்மைகள் சிறப்பாக இருக்கிறதாங்கிறத பார்க்கணும் ஆறாம் இடம் லக்னமாக வரக்கூடிய தனுஷு லக்னம் கடகத்திற்கு கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய லக்னம் தான் ஏன்னா குருவும் சந்திரனும் நண்பர்களாகவே இருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்து எட்டாம் இடத்து கும்பத்தை இணைப்பது எப்போதும் சிறப்பை தராது அதனால் ம கடக லக்னத்தில் இருக்கிறவங்க கும்பலக்னத்தை இணைக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் பனிரெண்டாம் இடம் மிதனம்ங்கிறதுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மம் தனுசு மேசங்கிறது முதல் நிலையில் பொருந்தக்கூடியது விருச்சிகம் கும்பம் மற்றும் ரிஷபம்ங்கிறது இரண்டாம் நிலையில் பொருந்தக்கூடியது இதில் கும்பத்தை இணைக்கும் போது சனியின் நிலை சூரியனின் நிலை எந்த மாதிரி பொருந்தி போகுதுங்கிறத பார்க்கலாம் குடும்பமான வரைக்கும் சிம்மலக்கணக்காரங்க கும்பத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் என்னதான் கேந்திரம் பொருந்தி வருதுனாலும் கூட சனி சூரியன் இணைவுங்கிறது ஒரு மாதிரி முட்டுக்கட்டையும் முரண்பாடுகளையும் தரக்கூடியதுங்கனால இதை யோசித்து முடிவெடுக்கணும் கன்னி லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து கன்னி மகரம் ரிஷபம் முதல் நிலை லக்ன பொருத்தத்தையும் கன்னி தனுசு மீனம் மற்றும் மிதினம் இரண்டாம் நிலை பொருத்தத்தையும் தரும் இதில் தனுசு மீனத்தை இணைக்கிற போது குருவின் புதனின் இணைவு நிகழ்வு பாதகத்தன்மைகளை யோசித்து முடிவெடுக்கணும் இவங்க அவாய்ட் பண்ணணும்னா விருச்சிகத்தையும் மேசத்தையும் நிச்சயமாக அவாய்ட் பண்ணிவிடுறது நல்லது ஆறாம் இடமாக வரக்கூடிய கும்பம் கண்ணியும் சில நிலைகளை இணைக்கலாம் அது சனி புதனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து முடிவு செய்யணும் பன்னெண்டாவது லக்கணமான சிம்ம லக்னம் ஒரு விதத்தில் நன்மை தான் பதினோராவது லக்கணமா வரக்கூடிய கடகமும் மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து யோசித்து முடிவெடுக்கலாம் துலா லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் கும்பம் மிதுனம்ங்கிறது முதல் நிலை யோகம் மகரம் மேசம் கடகம்ங்கிறது இரண்டாம் நிலை யோகத்துல இவங்களுக்கு நல்லா பொருந்தும் எட்டாவது லக்னமான ரசபத்தையும் சில நிலைகள் இணைக்கலாம் தனுசு மீனம் அவாய்ட் பண்றது நல்லது பதினோராம் இடம் பாதக லக்னமான சிம்மத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி போய் கெட்டு போகிற இடமும் நீச்சநாதனா சூரியன் வந்து லக்னத்தில் உட்கார்ற நிலையும் அவ்வளோ சிறப்பு இல்லை நார்மலாகவே சூரியனுக்கும் சுக்கருக்கும் கொஞ்சம் ஆகாதுங்கிறது சொல்லலாம் சிம்மத்துக்கு ரிஷபம் பொருந்தி வர அளவுக்கு சிம்மத்திற்கு துலாம் பொருந்தி வராது புரியுதுங்களா விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக மீனம் கடகங்கிறது முதல் நிலை ராஜயோகத்தையும் விருச்சிகம் கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மங்கிறது இரண்டாவது நிலை யோகத்தையும் லக்ன ரீதியான பொருத்தங்களில் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இவங்க மேசத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் அனுகூலமான ஒரே லக்னாதிபதி தான் வந்தாலும் கூட சிக்கல் அதே மாதிரி கன்னி மற்றும் மிதுனத்தையும் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு மேசம் சிம்மம் அப்படிங்கிறது மாதிரி மூணும் சிறப்பாக வரும் அதே மாதிரி மிதுனம் கன்னி மீனம் இந்த கேந்திர லக்னங்களையும் இணைக்கலாம் மற்ற கிரகங்களின் தன்மையை பொறுத்து இவர்கள் பல நிலைகளில் கும்ப லக்னத்தோடு இணைஞ்சு ரொம்ப சிறப்பாக நல்ல யோகத்தையும் கடகலக்னத்தோடு இணைஞ்சு சிறப்பாக நல்ல யோகத்தையும் பெறுகிறார்கள்ங்கிறனால இந்த ரெண்டு லக்னங்களையும் பார்த்து சேர்க்கலாம்ங்கிறது அமைப்பு ரிஷபம் துலாம் அதில் வந்து ரிஷபத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது துலாம் மற்ற சூழல்களை பொறுத்து முடிவு செய்யலாம் ஆனால் நான் மோஸ்ட்லி துலா லக்னம் வந்தால் வேணாங்களே லக்னாதிபதி முரண்பாடான கிரகம் அப்படின்னு தான் சொல்லுது மகர லக்னத்துக்கு ரிஷபமும் கன்னியும் மகரம் ரிஷபம் கன்னி ஒத்த குணம் கொண்ட லக்னங்கள் இந்த லக்னங்கள் பொருத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அபிப்பிராயம் மிதின லக்னத்தை பொறுத்தனோம்னா லக்னம் அதிக இணைவை பார்க்கணும் மேசம் கடகம் மற்றும் துலாம் அப்படில வந்து இதில் கடகத்தையும் மேசத்தையும் இணைக்கும் போது செவ்வாய் சந்திரனுடைய நிலை சனிக்கு எந்த விதத்தில் ஒத்து போகுதுங்கிறது பார்க்கணும் இவங்க சுத்தமாக அவாய்ட் பண்ண வேண்டியது சிம்மம் விருச்சிகம் சிம்மமும் விருச்சிகமும் இவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வராத லக்னங்கள்னால இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணலாம் மற்றபடி லக்னத்தை சில நிலைகளில் இணைக்கலாம் மிதுன மீன லக்னமும் இணைக்கலாம் தவறில்லைங்கிறது மாதிரி வரும் கும்ப ஜாதகர்களுக்கு கும்பம் மிதனம் துலாங்கிறது பர்ஃபெக்டாக பொருந்தி வரக்கூடிய லக்னங்கள் இவர்கள் ரிசபம் சிம்மம் மற்றும் விருச்சிகத்தோடு இணையலாம் ஒரு விதத்தில் இதில் சிம்மம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது விருச்சிகத்தை இணைக்கும் போது மற்ற நிலைகளை பார்க்கலாம் அதே மாதிரி மீன லக்கணம் தனுசு லக்கணம் கும்பத்திற்கு பொருந்தி வரக்கூடிய லக்னங்கள் தான் இதில் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் நடந்து விடுவது இல்லை மேச லக்னத்தையும் இணைக்காமல் விட்டுடுறது நல்லது மீன லக்ன ஜாதகர்களை வரைக்கும் மீனம் கடகம் விரிச்சுங்கிறது முதல் நிலையில பொருந்தும் திரிகோண லக்னங்கள் அதுக்கப்புறம் கேந்திரத்தில் உள்ள மிதுனம் கன்னி தனுசையும் இணைத்துக் கொள்ளலாம் தவறில்லை லக்ன ஜாதகர்கள் இவர்களுக்கு நல்ல விதமாகவே வாழ்வியல் புரிதல்களை தருகிறார்கள்ன்றது உண்மை இவங்க வந்து துளாத்தையும் சிம்மத்தையும் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் சிம்மமும் மீனமும் நட்பு கிரகங்கள் தான் லக்னாதிபதிகளாக வருவார்கள்னாலும் கூட இவங்க ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறதுங்கிறதுனால யார் பெரியாளுங்கிறது வரும் அதனால இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அதே மாதிரி துளாத்த அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்ப லக்னத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் கூட சனியும் குருவும் ஒரு வித ஒத்து ஒத்த கருத்து கொண்ட கிரகங்கள் தான் இந்த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால மற்ற கிரக அமைப்பை பொறுத்து இவர்கள் லக்னத்தை இணைக்கலாம் இதுல லக்ன இணைவுன்னா திருமணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை நண்பர்களை கூட்டாளிகளை பங்குதாரர்களை பங்காளிகளையும் அதுவே தீர்மானிக்கும் அதனால ஒரு கூட்டத்தொழில் தொழில் செய்வதற்கும் இந்த லக்ன பொருத்தத்தை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்வது நல்லது அதே மாதிரி முகூர்த்தங்கள் குறிப்பதற்கும் இந்த லக்னம் ரெண்டு பேருக்குமே சிறப்பாக வரக்கூடிய லக்னங்களில் முகூர்த்தங்கள் குறிக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை தரும் முக்கியமான காரியங்களுக்கும் லக்னத்தை கணித்து அதன்படம் செயல்படும் தன்மையும் இன்னைக்கு நிறைய இருக்கும் அவர்களும் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்